தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். தென் திசையை நோக்கி என்ன செய்யலாம், செய்யக்கூடாது. பொதுவாக தென் திசை அப்படின்றது தெற்கு பக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது யமனுக்குரிய திசையாக ஒரு சிலர் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த திசையில் நம்ம என்ன செய்யலாங்க, என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் திசை பார்த்தபடி அதிக நேரம் உட்காரக்கூடாதுங்க, அதே ஒரு சில பாதிப்பு நிலைகள்ன்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அத்திசை யமதர்மன ராஜாவுக்கு உகந்த ஒரு திசையாக சொல்கிறதுனால அது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இறந்தவர்களுக்கு தர்மணம் கொடுக்கும்போது மட்டும்தான் தென் திசையை நோக்கி உட்கார வேண்டணுங்க. இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா பாதிப்பில். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது, தெய்வீக யாகங்கள் செய்யும் போதும் தென் திசை நோக்கி உட்காரக்கூடாதுங்க. அந்த மாதிரி உட்காந்துட்டிங்கனாலும் பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யம தர்மராஜனுடைய பார்வை படும்படியாக தென் திசை நோக்கி உட்கார வேண்டுங்க. உடல் நலம் பாதிக்கப்படும், உடல் நோயுற வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த தெற்கு முகமாகிய தென் திசையை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.